பேசும் தெய்வமே, பேசாத கள்ளோ மரமோனி அல்ல, பேசும் தெய்வமே, பேசாத கள்ளோ மரமோனி அல்ல, பேசும் தெய்வமே, பேசாத கள்ளோ மரமோனி அல்ல, பேசும் தெய்வமே. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, 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 பேசாத கள்ளோ மரமோனி அல்ல, பேசும் தெய்வமே. பிரியமான பிள்ளைகளே, மீண்டும் ஒரு நாளில் ஆண்டவரை ஆராதிக்க, அவருக்கு எங்களை மகிமையை செலுத்துவதற்கு, அவர் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து அவரை புகழ போற்ற நாங்கள் இவ்வாறு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாங்கள் எங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷ விதமாக பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் கைவிடப்பட்ட நேரங்களிலே, எங்கள் அன்பை புரிந்து கொள்ளாது உதாசீனப்படுத்தப்பட்ட நேரங்களிலே நாங்கள் மனமுடைந்து போகின்றோம். அந்த நேரங்களில்தான் ஆண்டவருடைய அன்பு மிகுதியாக எங்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அன்பை நாங்கள் கனம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்வோம், ஆண்டவரே, நீர் என் கூட இருங்க. ஆண்டவரே, அப்பா, நான் கைவிடப்படுகின்ற நேரத்தில் என் கூடவே இரும். ஆண்டவரே, என் தாய் தந்தையரை என்னை வெறுக்கிற பொழுது, கணவன் மனைவி வெறுக்கின்ற பொழுது என் கூட இரும். ஆண்டவரே, கூட இருங்க. ஆண்டவரே, கூட இருங்க. இயேசுவே, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதப்பா, என் கூடவே இருங்க. ஆண்டவரே, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுவோமா, என் கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே, என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது.
ஆண்டவரே. ஆம் இயேசுவே, எனக்குள்ள பொருட்கள், எனக்கு உள்ள பணம், எனக்குள்ள வசதிகளை கொண்டு மாத்திரம் நான் வாழ முடியாதப்பா. நீ என் கூட இரு ஆண்டவரே. நீ இல்லாமல் போனால் எனக்கு எது இருந்தும் என்னால் வாழ முடியாதப்பா. என்னோடு இருங்க இயேசுவே, என்னோடு நடங்க ஆண்டவரே, என் பாதைகளில் துணை வாங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்வை நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேனப்பா. என் கூட இருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. நன்றியோடு சொல்வோம் ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பிரியமான பிள்ளைகளே, விவிலியம் எங்களுக்கு பல உதாரணங்களை கொடுத்திருக்கிறது. மனிதர்களுடைய உதாரணங்கள், சில சம்பவங்கள் எங்களுக்கு உதாரணமாக விவிலியம் இவை அனைத்தையும் எங்களுக்கு தாராளமாய் கொடுத்திருக்கிறது. நாங்கள் இந்த உதாரணங்களை அறிந்து, இந்த சம்பவங்களை படித்து, நாங்களும் அவ்வாறு விழுந்து விடாத படிக்கு வாழ வேண்டும் என்றுதான் விவிலியம் எங்களுக்கு கற்பிக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 10வது அதிகாரத்தில் நாங்கள் இவ்வாறு வாசிக்கின்றோம். அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கை அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டு இருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதர்க்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக்க விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். எங்கள் மனங்களில் இருக்கிற பெரிய கேள்வி, ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கின்றார்? அல்லது இந்த சோதனைக்கு முடிவே இல்லையா? திரும்ப 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 நான் மட்டும் இப்படி இந்த சோதனைக்குள்ளாகவும் வேதனைக்குள்ளாகவும் போய்கொண்டிருக்கிறேனே என்ற அந்த ஏக்கம், கவலை எங்கள் உள்ளத்தை ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது, ஆளுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றது. எது எச்சரிக்கையாக அமைகிறது? ஆம் பிரியமான பிள்ளைகளே,
சோதனை வருகின்ற அந்த நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் வழி தவறி சென்றனர். ஆண்டவரை விட்டு வெகு தூரம் சென்றனர். பாவ வழிக்குள்ளாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு படைத்தவரை மறந்து அவர்கள் வாழலாகினர். அப்பொழுது என்ன நடந்தது? படைத்தவரை மறந்த பொழுது, படைத்தவரை கைவிட்ட பொழுது அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறியது. அடிமைத்தனத்துக்கு இழுத்து செல்லப்பட்டார்கள். அடிமை வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தனர். அங்கே சோகங்கள் நிறைந்த குடும்ப கதைகள், அங்கே ஒரு அடிமை விலங்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நினைத்தபடி உண்ண முடியாத, நினைத்தபடி நித்திரை கொள்ள முடியாத, நினைத்தபடி பேச முடியாத ஒரு உலகத்தில் அவர்கள் கதிகலங்கி போனார்கள். பிரியமான பிள்ளைகளே, விவிலியம் சொல்கிறது, இவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் எங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆம், எங்களுக்கு எது எச்சரிக்கை என்றால், அன்பு செய்த தெய்வம், தேடி வந்த மீட்பர், இவரை அறியாத பொழுது, தெரியாத பொழுது, இவரை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்காத பொழுது நாங்களும் அந்த அடிமை வாழ்க்கைக்குள்ளாக போய் சேர்ந்து விடுவோம். சாத்தானின் ஆதிக்கத்துக்குள்ளாக நாங்கள் போய் சேர்ந்து விடுவோம். அப்பொழுது அங்கே என்ன நடக்கும்? அமைதி இல்லாத தன்மை, மனதில் நிம்மதி இல்லை, நினைத்த விஷயங்களை செய்ய முடியாத தன்மை, நினைத்த காரியங்களை செய்ய முடியாத தன்மை, சௌபாகியம் இல்லாத தன்மை, இப்படி ஏராளமாக அடுக்கிக் கொண்டே போகலாம். பிரியமான பிள்ளைகளே, அப்படி என்றால் நாங்கள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சௌபாகியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பண தட்டுப்பாட்டோடு நாங்கள் கஷ்டத்தோடும் கவலையோடும் இருக்கின்றோமா? என் வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சியே இல்லையா? அப்படி என்றால் நானும் அந்த ஆண்டவரை விட்டு சென்று அடிமை வாழ்ந்த மக்களும் ஒன்றாக பிணைக்கப்படுகின்றோம். அப்படி என்றால் நாங்கள் சரி செய்ய வேண்டியது எது என்றால், எங்களுடைய பொருளாதாரத்தை அல்ல, மகிழ்ச்சிக்கு என்ன வழி என்று தேடுவது அல்ல, என்னுடைய வியாபாரத்தை விருத்தி செய்கின்ற வழிமுறைகள் அல்ல, மாறாக தேட வேண்டியது ஒன்றே உண்டு, அது ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி வருகிற பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் பொழுது, பிரியமான பிள்ளைகளே, அனைத்தையும் ஆண்டவர் பார்த்து கொள்கின்றவராயிருக்கின்றார். மத்தேயு நற்செய்தியில் நாங்கள் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியை நாடும் பொழுது உங்களுக்கு எல்லாமாக இனாமாக கொடுக்கப்படுகிறது. எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமான பிள்ளைகளே, இதுதான் மீட்பர் எங்களுக்கு கொடுத்தது. மீட்பரை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது மீட்பரை மட்டும்தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் மீட்பர் என்பது ஒரு தனிப்பட்ட பொதி அல்ல. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது ஒரு பேக்கேஜ். ஒரு பேக்கேஜ் அப்படி என்றால் எல்லாம் உள்ளடக்கப்பட்டு இருக்கிறது. மீட்பர் என்ற ஒரு பொதி அல்ல, அங்கே அமைதி, சமாதானம், உங்களுக்கு தேவையான சௌபாகியம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரை நாடுவது, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பேக்கேஜை நாடுவது, எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அவரை நாட வேண்டும். அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது பாருங்கள், அப்படி என்றால் நிலையாக நிற்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். அப்படி என்றால் என்ன? நான் ஆண்டவரை தேடுகின்ற மனிதன், ஆண்டவரை விசுவாசிக்கின்ற மனிதன், ஆண்டவரே எனக்கு எல்லாம் என்று இருக்கின்ற ஒரு மனிதன் என்று நான் நினைத்து கொண்டு அப்படி இல்லை என்று சொன்னால் நான் விழுந்து விடுவேன், பார்த்து கொள்ளட்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, எங்கள் வாழ்வில் சோதனைகள் சாதாரணம். சோதனைகள் வரும், அந்த நேரங்களில் ஆண்டவரை விட்டு போவதல்ல எங்களுக்கு தீர்வு, மாறாக ஆண்டவரை பற்றி கொள்வது. சொல்கின்றார் பாருங்கள், சோதனை வருவது இயற்கை, ஆண்டவர் கொடுக்கிறார், ஆனால் உங்கள் தகுதிக்கு மீறி சோதிக்க மாட்டார். நிச்சயம் சோதனைக்கு பின் உங்களுக்கு வாழ்வு உண்டு என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கற்பிக்கின்றார்.
ஆகவே இந்த நாளில் ஆண்டவரை பற்றி கொள்கின்ற பிள்ளைகளாக மாறுவதற்கு அவரிடத்திலே வரம் கேட்போம். எந்த சூழ்நிலையிலையும் நான் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன், ஆண்டவருக்கு நான் பழி செலுத்துவேன், ஆண்டவரோடு கூட இந்த பயணத்தை தொடர்வேன் என்று நாங்கள் உறுதி எடுத்துக்கொண்டு ஆண்டவர் பாதத்திலே சரணடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தயாராகுவோம். எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னிக்கும்படியாகவும் நோய் நொடிகள் மன்னிக்கும்படியாகவும் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆராதனையோடு இயேசுவே என்றாஜனே நானே ஏங்குகிறே உன் சமூகத்திற்கே சொல்வோம் என் இயேசுவே என்றாஜனே நானே ஏங்குகிறே உன் சமூகத்திற்கே இயேசப்பா ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷ விதமாக உடைக்கப்பட்ட குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் அஞ்சபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு பிள்ளைகள் பெற்றோர் பிரிந்திருக்கிற குடும்பங்களை இணைத்து வையும் தகப்பனே. ஆடு வாழ்வை வளப்படுத்தும் தகப்பனே. இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கிற பிள்ளைகளே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே நேரத்தில் நோய் நொடிகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. ஆசீர்வாதியும் பிதாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாத கதவு திறக்கப்பட்ட தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பகைத்தாலும் அஞ்சிடே நீரே
ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். அவர் தருகிற முழுமையான ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்வோம். பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்த அருளி நீபிப்போமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவசாந்திரமுடைய திருப்பாடுகள் நினைவே எங்களுக்கு விற்று சென்றீர். முத்திரு உடல் திருத்தவற்றின் மறைப்பொருளை வணங்க நாங்கள் ஓ மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் பொறி மாறுமை மன்றாடுகின்றோம். என்னென்று வாழ்ந்தால் செய்கின்றவர் நீரே. Yeah.
Yeah.